ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 69 அண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த ரெண்டு படங்கள் பற்றின ரெண்டு ஷாக்கிங்கான நியூஸ் வெளிவந்திருக்கு. வாங்க என்ன அந்த ஷாக்கிங் நியூஸ்னு பார்க்கலாம். முதல் ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, D69 படம் ட்ராப் ஆயிட்டதா ஒரு பரபரப்பான தகவல் காட்டைத்தி போல பரவிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யா வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் தளபதியோட சினிமா கேரியர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கும்போதே அடுத்து அவர் என்ன படம் நடிக்க போறாரு, யார் டேரக்டர்னு எல்லா அப்டேட்டும் வெளிவந்துடும். உதாரணமாக லியோ படத்தையே பார்த்தீங்கன்னா, லியோவோட பாதி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது தளபதி அடுத்து நடிக்க போகிற 68வது பட டைரக்டர் வெங்கட் பிரபு ப்ரொடியூசர் AGS என்டர்டெயின்மெண்ட்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஷூட்டிங் மொத்தமும் முடிஞ்சிருச்சு. ஆனால் தளபதி அடுத்ததான் நடிக்க போகிற D69 படம் பற்றின எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. June 22nd தளபதி பர்த்டே அன்னைக்கு D69 படம் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் D69 படத்தை தளபதி ட்ராப் பண்ணிட்டதா ஒரு பரபரப்பான தகவல் பரவிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, D69 படத்துக்கு இதுவரைக்கும் ப்ரொடியூசர் யாருமே செட் ஆகலை. தளபதியோட படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்கலையான்னு சினிமா இண்டஸ்ட்ரியே ஆச்சரியத்தில் இருக்கு. D69 படத்தை தயாரிக்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் தயாராக தான் இருக்காங்க. ஆனால் H Vinoth டைரக்ஷனில் தளபதி நடிக்கிறது தான் இப்போ பிரச்சனையே. H Vinoth நம்பி பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ் தயங்குறாங்க. அதனால தான் இதுவரைக்கும் D69 ப்ரொடியூசர் யாருன்னு இன்னும் முடிவாகலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தளபதி D69 படத்தை ட்ராப் பண்ணிட்டு போட் மூவிக்கு அடுத்து டைரெக்டாக அரசியல் இறங்க போகிறதா ஒரு தகவல் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் சோஷியல் மீடியாவிலையும் பரவிட்டு இருக்கு. June 22nd D69 படம் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரலன்னா, அதுக்கப்புறம் D69 படத்தில் தளபதி நடிப்பாராங்கிறது சந்தேகம்தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். D69 படம் தான் இப்படின்னு பார்த்தா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கும் ஒரு புது சிக்கல் வந்திருக்கு. கோட் மூவிக்கு September 5 ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிருக்காங்க. September 5 சொன்ன மாதிரி படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, அதில் தாங்க பிரச்சனையே வந்திருக்கு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் தளபதி விஜய் மட்டும் இல்லாமல் பிரசாந்த், பிரபுதேவா இவங்க எல்லாரையுமே டிஏஜிங் முறையில் யங்காக காட்ட போகிறாங்க. அதுக்கான டிஏஜிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு August 10th 20ஆம் தேதி வரைக்கும் ஆகுமா. August 20ஆம் தேதியில் டிஏஜிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் இருக்கிற 15 நாளில் எடிட்டிங் டப்பிங்னு நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் குறிப்பிட்டபடி September 5 படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமான்னு வெங்கட் பிரபு குழப்பத்தில் திணறிட்டு இருக்காராம். September 5ஆம் தேதி மிஸ் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக 1 மந்த் கூட ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ஷாக்கிங்கான நியூஸ் பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.